Welcome to our channel. In the video, 10th standard NCERT Science la Chapter 6 Life Process la Part 3 video vandu namba paakaporum. In the video la namba paakapora first topic vandu respiration. Namba saapidra the food materials vandu namba stomach la vandu digest aagudhu. Digest aanone adu namba body ala absorb aagudhu. Absorb aana piragu the cells vandu break down aagi adilendu vandu the energy vandu nammalku release aagum. சில ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணோம் எதுக்குன்னா குளுக்கோஸ் பிரேக் டவுனுக்காக வந்து ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணோம் நம்ம அந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனை வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணாது எதுக்கு அப்படின்னா இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுனுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணாது அந்த மாதிரி ரெஸ்பிரேஷனை வந்து நம்ம ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ anaerobic respiration னா என்ன அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம் glucose அப்படின்றது வந்து ஒரு 6 carbon molecule சோ இந்த 6 carbon molecule வந்து break down ஆகும்போது நமக்கு என்னவா convert ஆகுது அப்படினா பைரவேட்டா வந்து convert ஆகும் இந்த பைரவேட் அப்படின்றது வந்து ஒரு 3 carbon molecule சோ இந்த anaerobic respiration வந்து எங்க நடக்கும் அப்படினா cytoplasmல வந்து நடக்கும் இந்த பைரவேட் வந்து ஃபர்தரா என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படினா எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு அப்புறமா வந்து எனர்ஜியும் வந்து ரிலீஸ் ஆகும் இதோட சேர்ந்து இந்த process வந்து எதில நடக்கும் அப்படினு நம்ம கேட்டோம்னா ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் அதலலாம் வந்து இந்த process தான் வந்து நடக்கும் தட் இஸ் anaerobic respiration வந்து நடக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து aerobic respiration aerobic respiration அப்படினா இது வந்து presence of oxygen இந்த processல வந்து oxygen வந்து கண்டிப்பா வந்து present ஆயிருக்கும் நம்ம anaerobicல பார்த்த மாதிரியே இதுலயும் வந்து glucose that is 6 carbon molecule வந்து break down ஆகி pyruvate-ஆ வந்து convert ஆகும் இது வந்து 3 carbon molecule pyruvate-ன்றது வந்து ஒரு 3 carbon molecule இந்த aerobic respiration வந்து எதில நடக்கும் அப்படினா mitochondria-ல வந்து நடக்கும் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுல இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ரிலீஸ் ஆகுற எனர்ஜி வந்து எப்பமே வந்து தாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு அனரோபிக் ரெஸ்பிரேஷன் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் தட் இஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல நம்ம நார்மல் ரெஸ்பிரேஷன் நடக்குதுல அதுதான் வந்து எக்ஸாம்பிளா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு இப்போ வந்து நம்ம அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் வந்து நம்ம கிளியரா பார்த்திடலாம் அனரோபிக்ல வந்து என்ன ஆகும்னா குளுக்கோஸ் தட் இஸ் 6 கார்பன் மாலிகுல் வந்து பிரேக் டவுன் ஆகி பைரவேட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது ஏரோபிக்லயும் வந்து அதே ப்ராசஸ் தான் வந்து நடக்கும் நெக்ஸ்ட் வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து எங்க நடக்கும்னா சைட்டோபிளாசம்ல நடக்கும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து மைட்டோகாண்ட்ரியால வந்து நடக்கும் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இந்த பைரவேட் தட் இஸ் 3 கார்பன் மாலிகுலா நமக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்குதுல இந்த பைரவேட் வந்து ஃபர்தரா பிரேக் டவுன் ஆகி என்னவாகும்னா எத்தனால் CO2 அண்ட் எனர்ஜியோட வந்து ரிலீஸ் ஆகும் அதே பைரவேட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்ன ஆகும் அப்படினா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் பிளஸ் எனர்ஜி வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும் இதுதான் வந்து அனரோபிக்கோ ஏரோபிக்கோ இல்ல டிஃபரன்ஸ் அதே மாதிரி வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆவறது வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல கம்மியா இருக்கும் லெஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அதே மாதிரி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆவறது வந்து நிறைய இருக்கும் தட் இஸ் ரிலீசஸ் மோர் எனர்ஜி anaerobic respiration ஓட எக்ஸாம்பிள நம்ம எதை சொல்லலாம் அப்படினா ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படினு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒன்னு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனா நம்ம anaerobic respiration அப்படினு பார்த்தோம் presence of oxygen க்கு வந்து aerobic respiration அப்படினு பார்த்தோம் இப்போ வந்து oxygen இருக்கு பட் ஆனா வந்து கம்மியா இருக்கு that is lack of O2 lack of oxygen oxygen content வந்து கம்மியா இருக்கு இது எப்போ நடக்கும் அப்படினா நம்ம வந்து எக்சர்சைஸ்லாம் பண்ணும்போது நம்மளோட பாடியில வந்து அந்த oxygen level வந்து கம்மியாக chances இருக்கு அந்த டைம்ல வந்து இந்த process வந்து நடக்கும் in muscle cells lack of oxygen இது வந்து ஒரு alternate pathway ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆல்டர்னேட் பாத்வேல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுல வந்து குளுக்கோஸ் வந்து பைரவேட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது பைரவேட் வந்து என்ன ஆகுது பைரவேட்னா நம்ம ஏற்கனவே வந்து ஏரோபிக் அண்ட் அனரோபிக்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் பைரவேட் அப்படின்றது வந்து ஒரு 3 கார்பன் மாலிகுல் ஸோ இந்த பைரவேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லாக்டிக் ஆசிடாவும் எனர்ஜியும் வந்து சேர்ந்து ரிலீஸ் ஆகுது
இந்த லாக்டிக் ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மசில்ஸ்ல வந்து அக்யூமுலேட் ஆகும். இந்த மசில்ஸ்ல அக்யூமுலேட் ஆகிறதுனால வந்து நம்மளுக்கு மசில் கிராம்ப்ஸ்லாம் வந்து ஏற்படும். அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஓவரா எக்ஸசைஸ் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மசில் பெயின் எல்லாம் வருதுல, அது வந்து இந்த அக்யூமுலேஷனாலதான் வந்து நம்மளுக்கு வருது. எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஏடிபி. இல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலயமா வந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல வந்து நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் கம்பேர்ட் டு அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலயமா வந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஏடிபியா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஏடிபி அப்படின்னா என்னது அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபியூவல், இந்த செல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஃபியூவலாக வந்து பயன்படுது. இந்த ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து அடினோசன் ட்ரைபாஸ்பேட். இந்த ஏடிபி வந்து எதால வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன் ஏடிபி அண்ட் ஒன் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த ஏடிபி பிளஸ் ஒன் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் இது ரெண்டும் வந்து ஒரு லிங்கேஜ் மாதிரி ஏற்படுது. இது ரெண்டும் வந்து சேர்ந்தோடனே நம்மளுக்கு ஏடிபி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஏடிபின்றது வந்து என்ன ப்ராசஸ்ல நம்மளுக்கு வருதுன்னா, எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ல தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த லிங்கேஜ் வந்து பிரேக் டவுன் ஆகும் போது வாட்டர் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிங்கேஜ் வந்து பிரேக் ஆகும். இந்த லிங்கேஜ் வந்து பிரேக் ஆகும் போது அது நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு லிங்கேஜ் வந்து பிரேக் ஆகும் போது 30.5 கிலோ ஜூல் பர் மோல் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் வந்து புக்ல வந்து நீங்க ஃபிகர் 6.8 பாத்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம குயிக்காக வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, குளுக்கோஸ் 6 கார்பன் மாலிகுல் வந்து பைரவேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து சைட்டோபிளாசம்ல நடக்குது. இந்த பைரவேட் வந்து 3 கார்பன் மாலிகுல். இந்த பைரவேட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, 3 டைப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், தட் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அதுக்கப்புறமா வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு 3 டைப் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இதை தான் வந்து அவங்க ஃப்ளோ சார்ட் ஃபார்மேட்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எதில் நடக்குது, ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் தட் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து எங்கே நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். இதில் வந்து பைரவேட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைட் அண்ட் வாட்டராக வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது, பிளஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எங்கே நடக்குதுன்னா ஈஸ்ட் ஃபர்மெண்டேஷனில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இதில் வந்து இந்த பைரவேட் அப்படின்றது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, எத்தனால் கார்பன் டை ஆக்சைட் பிளஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த எத்தனால் அப்படின்றது வந்து இட் இஸ் அ 2 கார்பன் மாலிகுல். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மசில்ஸ் கிராம்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம்ல, அதுதான் வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் அவர் மசில் செல்ஸ். இது வந்து நம்ம மசில் செல்ஸ்ல வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இது வந்து எப்போனா, இந்த பைரவேட்ன்றது வந்து 3 கார்பன் மாலிகுல், இது வந்து என்னவா வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா லாக்டிக் ஆசிட் அண்ட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இந்த லாக்டிக் ஆசிட் அப்படின்றதும் வந்து இதுவும் வந்து ஒரு 3 கார்பன் மாலிகுல் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்ததை அந்த ஃபுல் இதுவோ ப்ராசஸ்மே வந்து அவங்க இந்த ஃப்ளோ சார்ட் மூலயமா ஈஸியாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணாவே வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த தியரி பார்ட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் வந்து இந்த ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பிளான்ட்ஸில் வந்து க்ரீன் லீவ்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்மால் போர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த லீவ்ஸில் இருக்க அந்த ஸ்மால் போர்ஸ் தான் வந்து இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த போர்ஸ் பேர் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா, வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் டைம்ல வந்து பார்க்கும் போதான் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காததுனால நைட் டைம்ல நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்னா, கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து பிளான்ட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணும் வெளியில. அதே வந்து டே டைம்ல நம்ம பார்க்கும் போது கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டே டைம்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலாக வந்து ஆக்சிஜன் தான் ரிலீஸ் ஆகும் டே டைமில்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ். இப்போ ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது வந்து ஒரு ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தட் இஸ் இன்ஹேலிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸேலிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து அவங்க ப்ரீத் இன் பண்ணிப்பாங்க, தட் இஸ் ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துப்பாங்க. இதே வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் பொறுத்தவரை என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து வாட்டர்லேயே வந்து டிசால்வ் ஆயிருக்கும், அந்த ஆக்சிஜனாக தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபிஷஸில் வந்து என்ன ஆகும்னா தே டேக் இன் வாட்டர் த்ரூ தேர் மவுத் அண்ட் ஃபோர்ஸஸ் இட் டு பாஸ் த்ரூ த கில்ஸ் வேர் த டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் டேக்கன் அப் பை த பிளட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபிஷ்லாம் வந்து என்ன பண்ணோன்னா வாட்டரை வந்து அதோட மவுத் வழியாக வந்து எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை கில்ஸ் வழியாக வந்து வெளியில் வர வைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணியில் கலந்துருக்க அந்த ஆக்சிஜனை வந்து அதோட பிளட் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கும். த ரேட் ஆஃப் பிரீத்திங் இன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் இஸ் ஃபாஸ்டர் தேன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஓ டூ டிசால்வ்ட் இன் வாட்டர் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு தட் இன் த அட்மாஸ்பியர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்வாட்டிக் அனிமல்ஸில் வந்து இந்த ரேட் ஆஃப் பிரீத்திங் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர்ட் டு டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் லெவல் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கிற அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து எப்போவுமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட அந்த பிரீத்திங் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த வாட்டர்லேருந்து ஆக்சிஜனை அவங்களால எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி இல்லை, அவங்க அட்மாஸ்பியரில் நிறைய ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி இல்லை, ஆக்சிஜன் வந்து நிறையவே இருக்கும். ஸோ வந்து அவங்க அப்படியே வந்து அவங்க அதை எடுத்துப்பாங்க. அதனால தான் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு அந்த பிரீத்திங் ரேட் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர்ட் டு டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸில் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அட்மாஸ்பியரில் இருக்க ஏரை வந்து நம்ம ப்ரீத் இன் பண்ணும் போது அந்த ஏர் வந்து நம்ம நாஸ்ட்ரல்ஸ் வழியாக வந்து உள்ளே போகும், நாஸ்ட்ரல்ஸ்க்கு அப்புறமா வந்து த்ரோட்டுக்கு போகும், த்ரோட்டுக்கு அப்புறமா வந்து லங்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நாஸ்ட்ரல்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைன் ஹேரும் மியூக்கஸும் வந்து இருக்கும். இந்த ஏர் அண்ட் மியூக்கஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் நம்ம நாஸ்ட்ரல்ஸில் என்டர் ஆகுது, அதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் வந்து இருக்கும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு பியூர் ஏர் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு உள்ளே போகும். இந்த த்ரோட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்ட்டு இருக்கும், அது வந்து ஃப்ளெக்சிபிள் போன்ஸ். அந்த போன்ஸ் வந்து அந்த த்ரோட்டில் வந்து இருக்கும், அதுதான் வந்து இந்த ஸ்மூத் பேசேஜ் ஆஃப் ஏர்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா இந்த த்ரோட் வழியாக வந்து அந்த லங்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகும் இந்த ஏர். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா இந்த லங்ஸ்க்கு போனோடனே வந்து அந்த பேசேஜ் வந்து ஸ்மாலர் டியூப்ஸாக வந்து டிவைட் ஆகும், இன்னும் வந்து ஸ்மாலர் டியூப்ஸ் அந்த ஸ்மாலர் டியூப்ஸ் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் ஸ்மாலர் டியூப்ஸாக டிவைட் ஆகும். கடைசியாக வந்து அது எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த ஃபார்மில் வந்து அது எண்ட் ஆகும். அந்த பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் நம்ம சுவாசிக்கிற அந்த ஏர் வந்து எப்படி போவோம்னா நாஸ்ட்ரல்ஸ் வழியாக போவோம், நாஸ்ட்ரல்ஸ் வழியாக வந்து இந்த த்ரோட் வழியாக வந்து இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் வழியாக பாஸ் ஆகி லங்ஸுக்கு வந்து வரும். இந்த லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டியூப்ஸ் இருக்குது, இந்த ஸ்மாலர் டியூப்ஸ் வந்து இன்னும் சின்ன சின்ன டியூப்ஸாக வந்து டிவைட் ஆகுறதுக்கு தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்மாலர் டியூப்ஸ் வந்து ஃபர்தராக வந்து பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வந்து போய் எண்டப் ஆகும். இந்த பலூன் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்வியோலைன்னு சொல்லுவோம். தட் இஸ் இந்த டியூப்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா பிராங்கை பிராங்கியூல்ஸ் அப்புறமா வந்து ஆல்வியோலா சாக். இந்த ஆல்வியோலையோட வால்ஸ் ஃபுல்லாமே வந்து பிளட் வெசல்ஸால் நம்ம ப்ரீத் பண்ணும் போது தட் இஸ் நம்ம வந்து ப்ரீத் இன் பண்ணும் போது நம்மளோட ரிப்ஸும் டயஃப்ரமும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரிப்ஸ் வந்து லிஃப்ட் ஆகிடும், அதே மாதிரி டயஃப்ரம் வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அந்த செஸ்ட் கேவிட்டி வந்து பெருசாகிடும், பெருசானவுடனே வந்து நம்ம சுவாசிச்சு அந்த இழுக்கிறோம்ல அந்த ஏர் வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
because of this air is sucked into the lungs and it fills the alveoli. நம்ம என்ன சொன்னோம், இந்த alveoli அப்படின்றது வந்து ஒரு balloon like structure அப்படினு நம்ம பார்த்தோம். சோ நம்ம ஏர் வந்து பிரீத் இன் பண்ண பிறகு அந்த ஏர் ஃபுல்லுமே வந்து இந்த alveolial போயிடு பலூன் மாதிரி வந்து அது ஃபுல்லா வந்து ஃபில் அப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, blood brings CO2 from rest of the body and releases into the alveoli. சோ blood வந்து என்ன பண்ணுனா, பாடியில இருக்கிற மத்த பார்ட்ஸ்ல இருந்து CO2 தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வந்து அத வந்து alveolial கொடுக்கும். ஆல்வியோலையில இருக்கிற ஆக்சிஜனை வந்து அதை எடுத்துக்கிட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் செல்ஸுக்கு வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து பிளட்டோட ஒர்க். இப்போ வந்து என்ன ஆயிடும், இப்போ ஆல்வியோலை ஃபுல்லுமே வந்து கார்பன் டை ஆக்சைடு நிரம்பி இருக்கும். When air is let out, the diaphragm releases and reduces the chest cavity. So, இப்ப என்ன ஆயிடும்னா, இந்த ஏர் வந்து வெளியில வந்தோடனே டயாஃப்ரம் வந்து ரிலீஸ் ஆயிடும், செஸ்ட் கேவிட்டி வந்து சின்னதாயிடும். நம்ம பிரீத்திங் சைக்கிள், தட் இஸ் நம்ம பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணும் போது எப்பவுமே வந்து லங்ஸ்ல வந்து ஒரு ரெசிடியல் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஏர், த ஆக்சிஜன் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஃபுல்லுமே மொத்தமாக வந்து ஆக்சிஜன் ஃபுல்லாக வெளியில் வந்துடாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம், தட் இஸ் நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம லங்ஸில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து மொத்தமாக வந்து ஆக்சிஜன் வந்து எல்லாமே வந்து பிளட்ல போய் கலந்துடாது. அதே ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ப்ரீத் இன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சர்டன் டைம் எடுக்கும், இந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் சம்திங் வந்து அந்த மாதிரி எடுக்கும் டு பி அப்சார்ப் அண்ட் ஃபார் த CO2 டு பி ரிலீஸ்ட். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும், பட் ஆனால் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம லங்ஸில் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஸ்மால் ஆர் யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ டிஃப்யூஷன். யூனிசெல்லர் ஆர்கானிசம்லையும் சின்ன சின்ன ஸ்மால் ஆர்கானிசம்ஸ்லையும் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, டிஃப்யூஷன் மூலமாக நடக்கும். டிஃப்யூஷன்னா மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஆனால் வந்து இதே லார்ஜ் அனிமல்ஸில் வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா வந்து என்ன ஆகும்னா, இந்த டிஃப்யூஷன் வந்து ஏன் சூட்டபிளாக இருக்காதுன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டு த ஃபீட் வில் டேக் நியர்லி 3 இயர்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் லங்ஸில் இருந்து ஃபீட்டுக்கு போகிறதுக்கே வந்து 3 இயர்ஸ் எடுக்கும். இந்த மாதிரி டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து லார்ஜ் அனிமல்ஸில் நடக்கும் போது. ஸோ வந்து வெறுமையாக ஸ்மால் அனிமல்ஸ்லையும் யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ்லையும் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். இன்ஸ்டெட் வி ஹாவ் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ஹீமோக்ளோபின் டு டேக் அப் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் அண்ட் கேரி டு த செல்ஸ் தட் ரிக்வயர் தெம். இன்ஸ்டடாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீமோக்ளோபின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு லங்ஸ்லேருந்து எந்த செல்லுக்கு வந்து தேவைப்படுதோ அந்த செல்லுக்கு வந்து அது ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹீமோக்ளோபின் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, RBCsல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், தட் இஸ் ரெட் பிளட் கார்பசல்ஸ். கார்பன் டை ஆக்சைடு வந்து மோர் சாலியபிள் கம்பேர் டு ஆக்சிஜன், எதில், வாட்டரில். அதனால் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பிளட்டில் வந்து டிசால்வ் ஆகிடும். இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆகி ஈஸியாக வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலயமா வந்து அதை வெளியில் தள்ளிடுவோம். ஸோ லைஃப் ப்ராசஸில் ரெஸ்பிரேஷன் டாபிக் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.